மிதிலாவின் அரசரான ஜனக மகாராஜா தனது மகள் சீதைக்காக ஸ்வயம்வரத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. மகாராணி சுனேனா அப்புறம் தேவி சீதை கிட்ட இதை பத்தி பேசினதுக்கு பிறகு சீதையின் ஸ்வயம்வரத்தை பத்தி அறிவிச்சாங்க. சீதையின் ஸ்வயம்வரத்தை பத்தின இந்த நற்செய்தியை கேட்டு எல்லா நாடுகள்லயும் இருக்கிற ராஜா மகாராஜாக்கள் இளவரசர்கள் எல்லாருமே மித்திலாக்கு வந்துட்டு இருந்தாங்க. இலங்காதிபதி ராவணன் கூட இந்த ஸ்வயம்வரத்துல பங்கேற்றுக் கொள்வதற்காக வந்தான். மித்திலாவோட லங்காதிபதி ராவணனுக்கு வருகை என்று வரவேற்கிறோம். ராவண சீதாவோட ஸ்வயம்வரத்துல தன்னோட நோக்கத்தை கண்டிப்பா முடிச்சு காட்டுவான். அயோத்தியாவின் இளவரசர்களான ராமரும் லக்ஷ்மணரும் மகாரிஷி விஸ்வாமித்ரோட சேர்ந்து தேவி அகல்யாக்கு சாப விமோச்சனத்தை கொடுத்து காட்டு வழியா மிதிலா ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. விதயராஜன் ஒரு தாசன் மாதிரி பிரம்ம ரிஷி விஸ்வாமித்ரருக்கு நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு நல்லதே நடக்கும். ரிஷிவர்யா, உங்களுடன் அயோத்தியாவோட இளவரசர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்க மகாராஜா? அயோத்தியாவோட இளவரசர்கள் ராம் அப்புறம் லக்ஷ்மணன் சகோதரர் பூஜைக்காக பூ பறிக்க போயிருக்காங்க. என்னோட சீதை கூட கௌரி பூஜைக்காக பூ பறிக்க போயிருக்கா. விதேகராஜா, நல்லது நடக்கும் தருணம் இது. நான் ஆசீர்வதிக்கிறேன், சீதாவோட ஸ்வயம்வரம் நல்லபடியா நடக்கும். ராமரும் லக்ஷ்மணரும் பூந்தோட்டத்திலிருந்து பூஜைக்காக பூக்களை பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பூந்தோட்டம் ரொம்பவே அழகா மனமோகனமா இருந்தது. லக்ஷ்மணா, எனக்கு இந்த வாடிக்கையில் சாக்கேத் மக்களின் உருவம் தெரிகிறது. குரு விஸ்வாமித்ரர் இந்த பூக்களை பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவார்கள். ராமரும் லக்ஷ்மணரும் அந்த பூந்தோட்டத்துல பூக்களை பறிச்சிட்டு இருக்கிறதுல மும்மரமா இருந்தாங்க. அப்புதான் தேவி சீதையின் ஒரு தோழி அந்த பக்கமா போயிட்டு இருந்தா. ராமர் அப்புறம் லக்ஷ்மணரின் திவ்ய ரூபத்தை பார்த்து சீதையின் தோழி மாய் மறந்து போய் நின்னுட்டா. அந்த தோழி இந்த அழகான இளவரசர்களை பத்தி சொல்றதுக்காக வேகமா தேவி சீதை கிட்ட வந்தா. இளவரசி அவர்களே, இளவரசி அவர்களே! தோழி, லதிகா புஷ்பவனத்துல அப்படி என்ன பார்த்துட்டு வந்திருக்க? ஏன் இந்த அளவுக்கு உற்சாகமாயிருக்க? நான் யாரை பார்த்துருக்கேனோ அவங்கள நீங்களும் பார்த்தீங்கன்னா நீங்களும் மயமறந்து போயிடுவீங்க. இளவரசி, தோட்டத்தில் ஏதாவது அழகான பறவை வந்திருக்கா? இல்லை, அயோத்தியாவோட ரெண்டு இளவரசர்கள் வந்திருக்காங்க. அவங்களோட பேரு ராமர் அப்புறம் லக்ஷ்மணர். அவங்க எந்த அளவுக்கு அழகா இருந்தாங்கன்னா அதை வர்ணிக்கவே முடியாது. நீங்க இவ சொல்றதை எதையும் நம்பாதீங்க, நீங்களே சுயமா போய் பாருங்க. ராமரும் லக்ஷ்மணரும் பூக்களை பறிச்சிட்டு இருக்கிற இடத்துக்கு அவங்கள பார்க்க தேவி சீதை வந்தாங்க. அவங்க தூரமா ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து அந்த ரெண்டு இளவரசர்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சீதையின் பார்வை ஸ்ரீராமர் மேலேயே இருந்தது. இன்னொரு பக்கம் ஸ்ரீராமரும் சீதையை பார்த்து மயமறந்து போனாரு. சீதை ராமரின் முகத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பார்வதி தேவிக்கு பூஜை செய்யறதுக்காக கோயிலுக்கு வந்தா. அந்த தேவி கிட்ட தன் மனதில் உள்ள கோரிக்கையை சொல்லி அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு பிரார்த்திச்சாங்க. ஸ்வயம்வரத்துக்கு முன்னாடி மகாராஜா ஜனகர் அப்புறம் மகாராணி சுனேனா மகர்ஷி விஸ்வாமித்ரரோட சேர்ந்து கோயிலுக்கு வந்தாங்க. அந்த கோயில்ல மகாசிவனோட வில்லு இருந்தது. மூணு பேரும் அந்த தெய்வீக வில்லுக்கு பூஜை செஞ்சாங்க. மகாராஜா ஜனகர் விஸ்வாமித்ரர் கிட்ட இப்படி சொன்னாரு. குருதேவா, நீங்க என்ன ஆசீர்வதிங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கணும். ஆமா மகர்ஷி, எங்க மக சீதை எங்களுக்கு உயிர் மாதிரி. அவளோட வருங்காலத்தை பத்தி எங்களுக்கு கவலையா இருக்கு. நீங்க கவலைப்பட தேவையில்லை மகாராணி. சீதை ஸ்வயம் லக்ஷ்மி சுரூபம். உங்களுடைய மகள் பெரிய பாக்யசாலி. அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஆண் சௌபாகியசாலியா இருப்பான். விஸ்வாமித்ரர் சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு மகாராஜா ஜனகர் அப்புறம் மகாராணி சுனேனா மனதில் தைரியம் அப்புறம் மகிழ்ச்சியோட திரும்ப அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாங்க. மகர்ஷி விஸ்வாமித்ரர் அந்த கோயில்ல இருக்கிற மகாசிவனை பிரார்த்திச்சுக்கிட்டு இருந்தாரு. மகாராஜா ஜனகர் அப்புறம் மகாராணி சுனேனா தேவி சீதையோட சேர்ந்து ஸ்வயம்வரத்துக்கான சபைக்கு வந்தாங்க. ஸ்வயம்வர சபையில இலங்காதிபதி ராவணனோட சேர்ந்து பெரிய பெரிய ராஜா மகாராஜாக்கள் அப்புறம் இளவரசர்கள் எல்லாருமே அமர்ந்திருந்தாங்க. அந்த ஸ்வயம்வர சபைக்கு நடுவுல மகாசிவனோட தெய்வீக வில்ல வச்சிருந்தாங்க. அது பூக்களால அலங்கரிக்கப்பட்டிருந்தது.
சீதையின் ஸ்வயம்வரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு மகர்ஷி விஸ்வாமித்ரர் ராமர் அப்புறம் லக்ஷ்மணரோட சேர்ந்து வந்தாரு. ஸ்ரீராமரை பார்த்ததும் தேவி சீதையோட முகத்துல ஒரு சின்ன புன்னகை வந்துருச்சு. மகர்ஷி விஸ்வாமித்ரர் ராம லக்ஷ்மணர்களோட சேர்ந்து தனது ஆசனத்துல அமர்ந்து கொண்டாரு. விதேகராஜ ஜனகா, சுயம்பரத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் பணிவுடன் வரவேற்கிறேன். சீதாவோட சுயம்பரத்தை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த சுயம்பரத்தோட சபையில எந்த வீரன் சிவனோட அம்பை கட்டுவதில் வெற்றி பெறுகிறானோ அவளுக்கு என்னோட பொன் சீதா அவங்க கழுத்துக்கு மாலையை போடுவா. இதுக்கு நீங்க ஒத்துக்கொள்கிறீர்களா? அப்படி என்றால் சுயம்பரத்தோட ஆரம்பமாகட்டும். ஸ்வயம்வரத்துக்கு வந்த எல்லா ராஜா மகாராஜாக்களும் ரொம்பவே உற்சாகமா அந்த ஸ்வயம்வரத்துல பங்கேற்றுக்கணும்னு ஆர்வத்தோட இருந்தாங்க. இறுதியா ஸ்வயம்வரம் தொடங்கியது. ஒவ்வொருத்தரா எல்லா ராஜா மகாராஜாக்கள் அப்புறம் இளவரசர்களும் கூட அந்த மகாசிவனோட வில்லுக்கு கயிறு கட்டுறதுக்காக முயற்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே வெற்றி அடையல. கடைசியா இலங்கையின் அதிபதி ராவணனின் பெயரை அறிவிச்சாங்க. மகாராஜா அதிராஜா, லங்காதிபதி ராவணன் சீதாவோட சுயம்பரத்துல தன்னோட சத்திய காட்டுறதுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. இலங்காதிபதி ராவணன் தன் அகங்காரத்தை பிரதர்சித்து கொண்டே ஆசனத்திலிருந்து ஏந்திரிச்சு நின்னான். அந்த மகாசிவனோட வில்லுக்கு வணங்கி ராவணன் அந்த வில்லுக்கு கயிறு கட்டுறதுக்காக முயற்சி செஞ்சிட்டு இருந்தான். ஆனா அந்த முயற்சி தோல்வியில முடிந்தது. ஸ்வயம்வர சபையில எல்லாருமே ராவணனை உபஹாசம் பண்ணினாங்க. இதனால ராவணன் ரொம்பவே கோபம் அடைந்து அந்த வில்லுக்கு மறுபடியும் கயிறு கட்டுறதுக்காக முயற்சி செஞ்சிட்டு இருந்தான். கடைசியா ராவணனும் அந்த இடத்துலிருந்து நொந்து போய் கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. அந்த சபையில எல்லா பக்கமும் அமைதியா இருந்தது. தேவி சீதை ஸ்ரீராமரை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டாங்க. மகர்ஷி விஸ்வாமித்ரர் ராமரையும் சீதையையும் பார்த்து மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டாரு. சீதையோட சுயம்பரத்தோட சங்கல்பத்தை யாராலையும் முழுமையாக்க முடியல. இந்த உலகத்துல வீரர்கள் தீந்து போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சீதாவோட சுயம்பரத்தை நாம இப்போ மாத்தி ஆகணும் போல. மகாராஜா ஜனகரோட சோகத்தை பார்த்து மகர்ஷி விஸ்வாமித்ரர் ராமர் கிட்ட இப்படி சொன்னாரு. ராமா, சிவன் உன்னோட ஆராத தேவன், போய் அவங்க வில்லை வணங்குங்கள். சீதாவோட சுயம்பரத்தோட சங்கல்பத்தை முழுமையாக்கு. ஸ்ரீராமர் விஸ்வாமித்ரரையும் ஜனகரையும் வணங்கி மகாசிவனோட வில்லு கிட்ட வந்தாரு. அதை பக்தியோட வணங்கி கயிறை கட்டுறதுக்காக அந்த மகாசிவனோட வில்ல தூக்கினாரு. அதுக்கு கயிறு கட்டிட்டு இருக்கும்போது அந்த மகாசிவனோட வில்லே உடஞ்சிடுச்சு. இவ்வாறு சீதையின் ஸ்வயம்வரத்துக்கான நிபந்தனை, அதாவது சங்கல்பம், நிறைவேறியது. அந்த ஸ்வயம்வரத்துக்கு வந்திருந்த எல்லா ராஜா மகாராஜாக்கள் அப்புறம் ராவணனும் ரொம்பவே அவமானப்பட்டாங்க. மகாராஜா ஜனகர் அப்புறம் மகாராணி சுனைனா ராமரோட இந்த வீரத்தை பார்த்து ரொம்பவே பெருமைப்பட்டாங்க. தேவி சீதை ரொம்பவே சந்தோஷப்பட்டா. லக்ஷ்மணரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்புறம் மகர்ஷி விஸ்வாமித்ரர் ராமரை ஆசிர்வதிச்சாரு. மகாராஜ ஜனக, ராமன் சீதாவோட சுயம்பரத்து சங்கல்பத்தை முழுமையாக்கியிருக்கான். தயவு செஞ்சு சீதாவுக்கு நீங்க ஆசிர்வாதம் பண்ணி ராமனுக்கு வர மாலையை போட சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும் குருதேவா. மகளே சீதா, ராமனுக்கு வரமாலையை போட்டு சீதா ஸ்வயம்வரத்தை முழுமையாக்குமா? சீதை தன்னுடைய தோழிகளோட சேர்ந்து வரமாலையை எடுத்துக்கிட்டு ஸ்ரீராமர் கிட்ட வந்தா. அந்த வரமாலையை ராமரோட கழுத்துல போட்டு அவரை தன் கணவராய் ஏத்துக்கிட்டா. ராஜா ஜனகர், ராணி சுனைனா, அப்புறம் லக்ஷ்மணரும் மகர்ஷி விஸ்வாமித்ரரும் ரொம்பவே மகிழ்ச்சியோட சீதா ராமருக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. இந்தியாவை பண்டிகைகளுக்கான நாடுன்னு சொல்லுவாங்க. சனாதன தர்மத்தோட பண்டைய காலத்து பண்டிகைகளின் அருமையும் பெருமையும் வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. இப்பண்டிகைகளின் பட்டியல்ல மகாசிவராத்திரின்ற பண்டிகையும் ஒண்ணு. மகாசிவராத்திரிக்கான இந்த பவித்திரமான பண்டிகைய இந்திய நாட்டுல மட்டும் இல்லாம இந்த உலகம் முழுவதும் நம்பிக்கை அப்புறம் பக்தியோட கொண்டாடுவாங்க. ஆனால் நம்ம இந்த மகாசிவராத்திரி பண்டிகைய ஏன் கொண்டாடுறோம்? இந்த உண்மையை பற்றி சிலருக்கு மட்டும்தான் தெரியும். இதனால தான் சிவபக்தர்களோட ஆர்வத்தை சாந்தப்படுத்துவதற்காக மாதா சரஸ்வதி தேவி பிரம்மதேவர் கிட்ட வந்தாங்க. பிரம்மதேவா, வணக்கம். நான் தங்களிடம் மகாசிவராத்திரியை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வந்துள்ளேன். தேவி சரஸ்வதி,
நீங்க எல்லாமே அறிந்தவர்கள். நீங்க இடைக்காலவர்கள். ஆனால் நான் எல்லா சிவபக்தர்களோட நன்மைக்காக தான் இதை கேட்கிறேன். எனக்கு தெரியும் தேவி, மகா சிவராத்திரி அர்த்தம் சிவனின் ராத்திரி, சிவனும் சக்தியும் ஒன்றாக இருக்கும் ராத்திரி. எல்லா வருடமும் ஒவ்வொரு மாசமும் சிவராத்திரி வருகிறது. ஆனால் மகா சிவராத்திரி பால்குண மாசத்துல கிருஷ்ண பக்ஷத்துல சதுர்தசியில வருடத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் வரும். மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனும் சக்தியும் ஒன்னானாங்க. சொல்ல போனா இயற்கையும் சிவனும் ஒன்னான நாள். அப்படி என்றால் சிவன் மற்றும் சக்தியின் திருமண நாள். பிரம்மதேவா, அப்படியெனில் நாமும் அந்த சுப காரியத்துல பங்கேற்று கொள்ள வேண்டும். கண்டிப்பாக தேவி. ஆனா நமக்கு முன்னாடி நாரத அங்க போயாச்சு. அங்க பாருங்க. தேவர்களின் தேவனான மகாசிவன் கைலாயத்துல தன்னுடைய ஆசனத்துல தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் நாரதர் கைலாயத்துல தோன்றி மகாசிவனுக்கு வணங்கி இப்படி சொன்னாரு. நாராயண நாராயண, வணக்கம் சிவனே. மகாசிவன் தன்னுடைய தவத்திலிருந்து கண்முழிச்சுக்கிட்டாரு. நாரதா, இங்க வந்திருக்கும் காரணம் நல்ல காரணமா இருக்கலாம். தந்தையே, இன்னைக்கு மகா சிவராத்திரி. அப்படி என்றால் இன்னைக்கு உங்களுடைய கல்யாணம் நடந்த நாள். ஆம், நிஜமே. இந்த சிவனும் பார்வதியும் ஒன்னாவாங்க, அதுக்குதான் இதை மகா சிவராத்திரி என்று கூறுவார்கள். தந்தையே, இப்ப வரைக்கும் நீங்க தனியா தான் இருக்கீங்க. கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா உங்க வாழ்க்கைய நீங்க ஆரம்பிக்கலாம் இல்ல? நீங்க பார்வதியுடன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். நாரதா, நான் இதே வஸ்திரத்தில் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா தேவி மாதா எங்க போனாங்க? தேவலோகத்தின் கன்னிகள் அவங்கள அலங்காரப்படுத்த போயிருக்காங்க. நாராயண நாராயண. தேவலோகத்தின் அப்சரசைகள் மாதா பார்வதி தேவியை அலங்கரித்து அவங்கள மணமகளாக அழகுபடுத்தினார்கள். இங்கு கைலாயத்தில் நாரதரும் சிவகணங்களின் உதவியால தேவர்களின் தேவனான மகாசிவன் அலங்காரப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. புராணங்கள்ல இருக்கிற நம்பிக்கைகளின் படி சிவராத்திரி அன்று அந்த மகாதேவன் முதன் முறையா தோன்றினாரு. அவரது சுயம்பு ஜோதிர்லிங்கம், அதாவது அக்னியின் சிவலிங்கத்தின் ரூபத்துல தோன்றினாரு. அந்த சிவலிங்கத்துக்கு ஆதியும் கிடையாது, அதோடவே அந்தமும் கிடையாது. இந்த அனந்த சிவலிங்கம் தோன்றியதால தேவர்கள், அரக்கர்கள், மனிதர்கள், சமஸ்த சிருஷ்டியும் குழப்பத்திலும் முழுங்கிடுச்சு. மாதா சரஸ்வதி தேவி இந்த ஒரு சங்கடத்தை தீர்ப்பதற்காக அந்த பிரம்மதேவர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. பிரம்மதேவா, இந்த சிருஷ்டியில முதல் சிவலிங்கம் தோன்றியுள்ளது, அந்த அனந்தலிங்கத்தின் அந்தம் ஏதுன்னு தெரிந்து கொண்டீர்களா? இல்லை தேவி, நான் தான் அன்னப்பறவை உருவத்தில் சிவலிங்கத்தோட மேல இருக்கிற அந்த பகுதியை பாக்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அவ்வளவு உயரத்துக்கு என்னால பறக்கவே முடியல. மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது தேவி. ஜோதிலிங்கத்தோட இன்னொரு பகுதியை நான் பாக்குறதுக்கு மகாவிஷ்ணு வரா ரூபத்துக்கு வந்தாங்க. அவங்க கீழே இருக்கிற பகுதியை பார்க்க விருப்பப்பட்டாங்க, ஆனா அவங்களுக்கு அது தென்படவே இல்லை. மகா சிவராத்திரியின் மகிமை சிவலிங்கத்து போலவே அந்தமே இல்லாத அனந்தமானது. ஆம் தேவி, நாம சிவசக்தியோட கல்யாணத்துக்கு போயாகணும். சுப காரியத்துல தாமதம் எதற்கு? வாங்க, நாம் அனைவரும் சிவனின் திருமணத்தை பார்க்கலாம். கைலாயம் வண்ணமயமான தெய்வீக பூக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தேவர்ஷி நாரதர் சிவகணங்களின் உதவியோட திருமண மண்டபத்தை அழகாக அலங்கரித்தார். ஹோமகுண்டம் பிரஜ்வலிக்கப்பட்டது. மாதா பார்வதி தேவி மிகவும் அழகான அலங்காரத்தில் அப்சரசைகளோட மகிழ்ச்சியுடன் திருமண மண்டபத்திற்கு வந்தாங்க. மகாசிவன் தன் கழுத்தில் பாம்பு மாலைகளை போட்டுக்கிட்டு உடம்பில் பஸ்மத்தை பூசிக்கிட்டு தன்னுடைய வாகனமான நந்தி மேல உட்கார்ந்து ரொம்பவே அழகான மணமகனாட்டும் ஊர்வலத்துல போயிட்டு இருந்தாரு. நாரதரும் சிவகணங்களும் சிவனின் கல்யாண ஊர்வலத்துல சென்று கொண்டிருந்தார்கள். ஆகாயத்திலிருந்து தேவர்கள் பூமழையை பொழிய வைத்தார்கள். ஊர்வலம் மிகவும் ஆர்ப்பாட்டத்துடன் திருமண மண்டபத்திற்கு வந்தது. பிரம்மதேவரும் மாதா சரஸ்வதி தேவியுடன் அங்கு வந்துள்ளார். வணங்குகிறோம் சிவசக்தி. வணக்கம் மகாதேவா. வணக்கம் தேவி. நீங்கள் இருவரும் எங்களது திருமணத்திற்கு வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தெய்வீக திருமணத்தை பார்க்க நாங்களும் ஆவலுடன் இருக்கிறோம். பிரம்மதேவா,
சிவனுக்கும் சக்திக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை தாங்கள் தான் நடத்த வைக்கணும். சிவசக்தியோட கல்யாணத்துக்கு நான் பூசாரி ஆகும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. பிரம்மதேவர் பூசாரியாயிருந்து சிவன் மற்றும் பார்வதியின் திருமணத்தை மிகவும் அழகாக நடத்தினார். அப்புறம் மாதா சரஸ்வதி, நாரதர், அப்புறம் சிவகணங்கள் எல்லோருமே அவர்கள் மீது பூமழையை பொழித்தார்கள். அவர்களின் திருமணம் முடிவடைந்த பிறகு பிரம்மதேவர் சிவன் பார்வதியிடம் இவ்வாறு வேண்டு கொண்டார். பிரபு, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னான அந்த நாள், அப்படியென்றால் சிவனும் சக்தியும் ஒன்னான அந்த நாளை எல்லாருமே மகா சிவராத்திரி என்று கொண்டாடுவார்கள். இந்த மகா சிவராத்திரி பர்வ தினம் அன்று நீங்களும் உங்களது அபிப்பிராயத்தை சொன்னீர்கள் என்றால் பக்தர்களுக்கு நன்மை நடக்கும். நாராயண நாராயண, நாங்களும் இதுக்காகத்தான் காத்து கொண்டே இருக்கிறோம். மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருக்கும் நிம்மதியை கொடுக்கிற ராத்திரி. மகா சிவராத்திரியின் இந்த சுப பர்வம் ஒளியையும் மற்றும் ஞானத்தையும் குறிக்கிறது. நாராயண நாராயண, நீங்க ரெண்டு பேரும் சொன்னதை கேட்டு எங்க எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருக்குமே நல்லதுதான் நடக்கும், எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஆமா மகாதேவா, மகா சிவராத்திரி பருவத்துக்கான சுபகடிகள் வந்து விட்டன. இந்த உலகத்துக்கு சக்தினி நான் சிவன், சிவனும் சக்தியும் சேர்ந்து இந்த உலகத்தை நாம கட்டி காப்பாத்தணும். சிவனும் பார்வதியும் எல்லோருக்கும் ஆசிர்வாதத்தை அளித்து திருமண மண்டபத்திலிருந்து கிளம்பினார்கள். சிவசக்தியின் திருமணத்திற்கு பிறகு அவரது அறைக்குள்ள சென்றார்கள். சிவன் சக்தியுடன் ஒன்றினவதை தான் மகா சிவராத்திரி என்பார்கள். மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் சிவன் மற்றும் பார்வதியை பூஜித்தால் அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். சிவராத்திரி அன்னைக்கு யாராச்சும் தூங்காம இருந்து அன்னைக்கு சிவன் கிட்ட ஏதாச்சும் வேண்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது அங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். மகா சிவராத்திரி அன்னைக்கு பாலபிஷேகம் பண்ணி முழு மனதில் சிவனை நாம வேண்டிக்கிட்டால் அவங்க வேண்டின எல்லாமே அப்படியே நடக்கும். அந்த சிவன் அதை அப்படியே பண்ணுவார். மகா சிவராத்திரியின் இந்த சுப பருவத்தை யுக யுகங்கள் வர எல்லோரும் நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் கொண்டாடுவார்கள். நாராயண நாராயண, சிவனுக்கு நன்றி நன்றி. அந்த சிவன் உங்க ஆசையை நிறைவேற்றுவார். பக்தியோட கதைகளை நீங்க கேளுங்கள். கடவுள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்கள். சிவசக்தியோட இந்த மாதிரி பக்தி கதைகளை நீங்க கேட்கறதுக்கு எங்க சேனலை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படியே கமெண்ட் ஷேர் கூட பண்ணுங்க. இப்படி உங்க பக்திய நீங்க காட்டலாம். ராமபக்த ஹனுமார் போற்றி போற்றி. யார பார்த்தாலும் ராமபக்தர் ஹனுமான பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவரை பாராட்டவும் செஞ்சாங்க. ஆனா ஹனுமானுக்கு இந்த விஷயம் தெரியாது. அவரு ரொம்ப கவலையோடவும் ரொம்ப குழப்பத்தோடையும் இருந்தாரு. ஹனுமானோட நண்பர் அவர்கிட்ட இந்த கவலைக்கான காரணத்தை பத்தி கேட்டாரு. ராமபக்தனான ஹனுமானோட முகத்துல இந்த கவலையோட ரூபம் நல்லாவே இல்லையே. ஆமா ஹனுமான் அவர்களே, பிரபு ஸ்ரீ ராமரோட பக்தி, அவருடைய சேவை, இதுதான் என்னோட வாழ்க்கைக்கான காரணமே. பகவான் ராமரோட பக்தியும் உனக்கு வரமா தானே கிடைச்சது. நான் என்னோட பக்தியால சந்தோஷமாவே இல்லை. உங்களோட இந்த சேவைகள் எல்லாம் ஸ்ரீ ராமர் அவர்களோட பாதங்கள்ல ரொம்ப காலமாவே இருக்குல்ல. என்னுடைய ஆசை பிரபு ஸ்ரீ ராமர் யுக யுகங்களா இந்த உலகத்துல அவதரிச்சுக்கிட்டே இருக்கணும், அழிவே இல்லாம எப்பவும் இருக்கணும். அவருக்கு ஆயுட்காலம்னு ஒண்ணு இருக்கவே கூடாது. ஹனுமான், இது எப்படி நடக்க முடியும்? மறுபடியும் ஹனுமான் ரொம்ப குழப்பத்தோட தன்னை இழந்த நிலைமையில ரொம்ப கவலையோட இருந்தாரு. ஹனுமானோட இந்த கவலை ஸ்ரீ ராமர் மற்றும் தேவி சீதா அவருக்கும் தெரிய வந்தது. பிரபு, ஹனுமானோட இந்த கவலை எல்லாரையுமே கவலைக்கு ஆளாக்கிடுச்சு. ஆமா தேவி, அயோத்தியில இப்போலாம் இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. நீங்க ஹனுமான உங்ககிட்ட வரவழைத்து இந்த பிரச்சனைக்கான தீர்வை நீங்க ஏன் காண மாட்டேங்கிறீங்க? சீதா, இந்த விஷயத்தை நீயும் செய்யலாம் அல்லவா? ஹனுமான் உன்னோட மகனை போலத்தானே. பிரபு, நான் ஹனுமானுக்கு ஆறுதலை சொல்லி அவருக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுவேன். ஆனா உங்களுடைய இந்த அமைதியான சிரிப்பு ஏதோ ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க நிச்சயமா ஏதோ ஒரு லீலையை புரிய போறீங்கன்னு நினைக்கிறேன். ஹனுமான் தர்ம சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிச்சாரு. இந்த தார்மீக புத்தகத்துல ராம பக்திக்கான குணத்தை தேட ஆரம்பிச்சாரு. ஆனா ஹனுமானுக்கு எந்த விதத்தையும் சந்தோஷம் கிடைக்கவே இல்லை. அதனால அவரு
தன்னுடைய தந்தை ஸ்ரீ வானர்ராஜ் கேசரிய துதிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் வானர்ராஜா கேசரி அவர்கள் அங்க தோன்றி ஹனுமான் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கினாரு. வணங்குகிறேன் தந்தையே. ஆயுஷ்மான் பவ, மகனுக்கு தந்தை ஞாபகம் வருவதற்கு அந்த மகன் ஏதேனும் பிரச்சனை அல்லது சங்கடத்தில் இருக்க வேண்டுமோ? ஆம் தந்தையே, என்னுடைய பக்தியில் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீ ராமரின் அருளால் ஹனுமானுடைய பக்தி மிகவும் புண்ணியமானது. அதில் எப்பொழுதும் உனக்கு சந்தேகம் வேண்டாம். உன்னுடைய உண்மையான பிரச்சனை என்ன? தந்தையே, என் பிரபு ஆயுஷ்மானாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய உயிர் காலம் நேரங்களை கடந்திருக்க வேண்டும். இதையே நான் விரும்புகிறேன். இதற்காக மீண்டும் நான் சஞ்சீவினி இல்லை பாரிஜாதம் போன்ற திவ்ய புஷ்பங்களை எடுக்க சொர்க்கத்திற்கு வேண்டுமானாலும் நான் சென்று வருகிறேன். மகனே ஹனுமான், இதற்காக நீ சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதற்கான தீர்வை தாய் சீதை மட்டுமே உனக்கு கூற முடியும். எனக்கு ஒரு வழிகாட்டியதற்காக மிகவும் நன்றி தந்தையே. பானர் ராஜ்கேசரி ஸ்ரீ அனுமான் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கிட்டு உடனே மறைஞ்சிட்டாரு. பவன புத்திரர் மகிழ்ச்சி அடைஞ்சு அன்னை சீதையை பாக்குறதுக்காக அவங்க கிட்ட போனாரு. தேவி சீதா அவர்கள் அவங்களோட அறையில அமர்ந்திருந்தாங்க, அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அன்னை சீதையோட காரியங்கள்ல தடங்கள் ஏற்படக்கூடாதுன்னு ஸ்ரீ ஹனுமான் அவர்கள் அவங்களுடைய அறைக்கு வந்து ரொம்ப மரியாதையோட அமைதியா நின்றுட்டு இருந்தாரு. அப்புறம் அவங்க அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தாரு. தேவி சீதா அவர்கள் தன்னுடைய அலங்காரத்தை முடிச்சுக்கிட்டு தலை நெற்றி வடுகுல சிந்தூரத்தை வச்சாங்க. அதை பார்த்துட்டு ஹனுமானோட மனசுல கேள்வி தோன்ற ஆரம்பிச்சது. அப்புறம் அவரு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்க ஆரம்பிச்சாரு. வணங்குகிறேன் தாயே, நீங்கள் உங்களுடைய தலையில் ஏன் நிறமிட்டுள்ளீர்கள்? ஹனுமான் புத்திரரே, தாங்கள் எப்பொழுது இங்கு வந்தீர்கள்? தாயே, நான் இப்பொழுதுதான் உங்களுடைய அறைக்கு வந்தேன். பிறகு உங்கள் தலையில் இந்த நிறமடிப்பதை பார்த்துவிட்டு அதிர்ச்சியாக நிற்கிறேன். ஹனுமான், இது ஒன்றும் சாதாரணமான நிறம் இல்லை, இது செந்தூரம். செந்தூரமா? ஆமாம் மகனே, இந்த செந்தூரத்தை கல்யாணமான பெண்கள் தலை நெற்றி வடுகளை வைப்பாங்க. ஆனால் தலையில் செந்தூரம் இடுவதால் என்ன நடக்கும்? இதனால கணவரோட ஆயுள் அதிகமாகும். அப்படின்னா கல்யாணமான பெண்கள் கணவனோட தீர்க்க ஆயுளுக்காக அப்புறம் அவங்க எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லா வாழ்றதுக்கு தன்னோட தலை நெற்றி வடுகுல செந்தூரத்தை வச்சுப்பாங்க. தாயே, உங்களுடைய தலையில் செந்தூரம் இடுவதால் மட்டும் பிரபு ஸ்ரீராமர் எப்பொழுதும் தீர்காயுசோடு இருப்பாரா? தேவி சீதா அவங்க கிட்ட சிந்தூரம் வச்சுக்கிறதுக்கான மகிமையை தெரிஞ்சுக்கிட்டு ஹனுமானுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஏதோ அவருக்கு சஞ்சீவினியே கிடைச்ச மாதிரி. சீதாவும் ஹனுமானோட இந்த பூரிப்பை பார்த்து ரொம்பவும் குழம்பி போயிட்டாங்க. அப்போதான் ஸ்ரீராமர் அறைக்கு வந்து சீதையோட ஆர்வத்தை அமைதிப்படுத்தினாரு. தேவி, உங்கள் முகத்தில் இருக்கும் இந்த குழப்பம் எனக்கு பல கேள்விகளை எழுப்புகிறது. ஆமாம் பிரபு, இந்த கேள்வி ஹனுமானோட வருகையிலிருந்து உருவானது. ஹனுமான் இங்கு வந்தானா? அவரும் வந்தாரு, அப்புறம் உடனே போயிட்டாரு. எதுக்காக வரணும், எதுக்காக உடனே போகணும், இதான் எனக்கும் ஒன்னும் புரியல. தேவி, உங்கள் மகன் ஹனுமான் அயோத்தியாவிற்கு ஒரு புதிர் வைத்திருக்கிறான். ஸ்ரீ ராமர் சீதை அவர்களை குழப்பத்துல பார்த்த உடனே மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சாரு. பூமியில ஏதோ ஒரு லீலை செய்வதற்கான அறிகுறி மாதிரி தெரிஞ்சது. தேவி சீதை ஸ்ரீ ராமனோட இந்த சிரிப்புனால இன்னும் குழப்பம் அடைஞ்சிட்டாங்க. ஹனுமான் தன்னுடைய அறையில ஆக்குள் அப்புறம் வியாக்குள் வர்றத அவரு பார்த்தாரு. அப்ப அவருக்கு அன்னை சீதை கொடுத்த வாக்கு தெரிஞ்சது. இதனால கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். அதாவது கல்யாணமான பெண்கள் கணவரோட ஆயுள் நீடிக்கவும் அவங்க நீண்ட காலம் நல்லபடியா வாழவும் தன்னோட நெற்றியில சிந்தூரத்தை வச்சுப்பாங்க. என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைத்து விட்டது. சாகாமல் இருப்பதற்கு ஒரு மந்திரம் கிடைத்து விட்டது. எப்பொழுதும் தாயின் நெற்றியில் செந்தூரம் வைத்திருப்பதால் பிரபு ஸ்ரீராமர் தீர்காயுசோடு இருப்பார் என்றால் நான் என்னையே எப்பொழுதும் செந்தூரமாக மாற்றுகிறேன். என்னுடைய முழு உடலிலும் செந்தூரத்தை பூசிக்கொள்கிறேன். அதனால் என்னுடைய பிரபு எப்பொழுதும் சிரஞ்சீவியாக இருப்பார். அவர் தன்னோட உடம்ப முழுக்க செந்தூரத்தை பூசிக்கிட்டாரு. அப்புறம் செந்தூர நிறத்துல மாறிட்டாரு. அப்பதான் அவருடைய வானர நண்பர்கள் அவரோட அறைக்கு வந்தாங்க. அப்புறம் ஹனுமன ஒரே செந்தூர நிறத்துல பார்த்த உடனே ரொம்பவும் ஆச்சரியத்தோட கேட்டாங்க. ஹனுமான், இதெல்லாம் என்ன? நீ எதற்காக உன்னை செந்தூர நிறத்தில் மாற்றிக் கொண்டிருக்கிறாய்? மன்னித்து விடு நண்பா, இருந்தாலும் நீ வேறு ரூபத்தில் காட்சியளிக்கிறாய். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ ஹனுமார் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அறைய விட்டு வெளியில போயிட்டாரு.
வானர நண்பர்கள் ஹனுமனோட இந்த நிலையை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இது போல ஹனுமன் தன்னுடைய விசித்திர கோலத்துல அயோத்தியா நகரத்தையே சுத்தி வலம் வந்துட்டு இருந்தாரு. அட பாருங்க பாருங்க, இந்த ஹனுமனுக்கு என்னதான் ஆச்சு? ஹோலிக்கு முன்னாடியே ஹனுமன் அவர்கள் ஹோலி நிறத்தை பூசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னவோ அவரோட மனசும் புத்தியும் ரெண்டும் சரியில்லைன்னு தோணுது. ஹனுமான் அவரை ராம பக்தன்னு சொல்லிக்கிறாரு. இருந்தாலும் இவரோட இந்த காரியம் ராஜா ராமருக்கும் சரின்னு படாது. ஹனுமனை பத்தி கேலியும் கிண்டலுமா அப்புறம் பாராட்டியும் பேசினது ராமரோட தர்பார் வரைக்கும் போயிடுச்சு. நகர காவலாளி ஹனுமான கூட்டிக்கிட்டு ஸ்ரீ ராமரோட தர்பாருக்கு வந்து சேர்ந்தாங்க. ஹனுமார சிந்துர நிற கோலத்துல பார்த்த உடனே ராமரும் சீதையும் கூட ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. ஹனுமான், நீ எதற்காக உன் நிறத்தை மாற்றி கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய உருவம் சிந்தூர நிறமா மாறிடுச்சு. நீ எதுக்காக இந்த மாதிரி செஞ்ச மகனே? அனைத்து மக்களும் உன்னை கேலி செய்கிறார்கள். உன்னை யாராவது தப்பா பேசுறது இது எங்களுக்கு நல்லா இருக்காது. ஆனால் தாயே, இதில் என்னுடைய தவறு என்ன உள்ளது? உன்னுடைய தப்பு இந்த சிந்தூரமா? ஆமாம் ஹனுமான், நீ உன்னுடைய உடல் முழுவதும் எதற்காக செந்தூரமிட்டாய்? உங்களுடைய தீர்காயுசுக்காக பிரபு. அர்த்தம் என்ன? பிரபு, அன்னை சீதா என்னிடம் கூறியது என்னவென்றால், நீங்கள் எப்பொழுதும் தீர்காயுசோடு இருப்பதற்குத்தான் அவருடைய நெற்றியில் செந்தூரமிட்டாராம். அதான் நான் யோசித்தேன். நெற்றியில் மட்டும் செந்தூரமிட்டால் நீங்கள் தீர்காயுசோடு இருப்பீர்கள் என்றால், நானும் என்னுடைய சரீரம் முழுவதும் செந்தூரமிட்டு உங்களுடைய தீர்க்க ஆயுஷத்திற்காக பிரார்த்தனை செய்கிறேன் பிரபு. நான் எப்பொழுதும் உங்களுடனே இருக்க விரும்புகிறேன் பிரபு. பக்தியால் உங்களுக்கு சேவை செய்ய நினைக்கிறேன். என்னுடைய ஆயுளுக்காக எப்பொழுதும் போராடும் ஹனுமானே, நீ பக்தி வாய்ந்தவன். ஆமாம் ஹனுமன், உன்ன போல ஒரு ராம பக்தன் இதுக்கு முன்னாடியும் இருந்ததில்ல, இனிமேலும் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஹனுமான், இன்று செவ்வாய்க்கிழமை, நீயும் எனக்காக மங்கள காரியங்களை செய்துள்ளாய். அதனால் நான் உனக்கு ஆசீர்வாதம் அளிக்கிறேன். இனி அனைத்து செவ்வாய்க்கிழமையும் ராமபக்தர்கள் அனைவரும் உன்னை இந்த செந்தூர ரூபத்தில் தரிசித்து நெற்றியில் செந்தூரம் இட்டுக் கொள்வார்கள். பிரபு, உங்கள் ஆசீர்வாதத்தால் என்னுடைய பக்திக்கு பெருமையும் எனக்கு மகிழ்ச்சியும் தந்தது. ஹனுமான் அவர்கள் ரொம்பவும் பக்தியோட ஸ்ரீ ராமர் மற்றும் சீதையை வணங்கினாரு. ராமரோட தர்பார்ல ஹனுமன வாழ்க வாழ்கன்னு போற்றினாங்க. எல்லாரும் அவர் மேல பூ மழையை தூவினாங்க.